பண்டி லில்லி நான் வீடியோல பார்த்தேன் இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கலர் கலர் பேப்பர் வச்சு நிறைய கிராஃப்ட் பண்ணலாம்ங்கறதுக்காக பக்கத்துல இருக்கிற கடையில இருந்து இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா இந்த ஷீட் எல்லாம் வச்சு நம்ம டிஃபரண்ட் டிஃபரண்டா கிராஃப்ட் பண்ணலாம் நான்சி வெறும் பேப்பர் மட்டும் வச்சு எப்படி நான்சி கிராஃப்ட் பண்ண முடியும் அதுக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல பண்டி இந்த கிராஃப்ட் வர்க் எல்லாம் பண்றதுக்கு பெருசா ஒண்ணு தேவைப்படாது இங்க பாரு ஸ்கேல் இருக்கு பென்சில் இருக்கு சிசர் இருக்கு இது மூணை மட்டும் வெச்சு சூப்பரா பண்ணலாம் தெரியுமா ஓகே நான்சி எனக்கு இது ஓகே தான் நம்ம டீமுக்கு நீயே கேப்டன் ஆயிரு அந்த பக்கம் இருக்கிற டீமுக்கு பண்டி கேப்டன் ஆயிட்டோம் ஏற்கனவே நம்ம எல்லாரும் ரெண்டு டீமா டிவைட் ஆகி தான் இருக்கோம் பார்க்கலாம் இந்த டைம் யார் வின் பண்ண போறாங்கன்னு லில்லி கண்டிப்பா நம்ம டீம் தான் ஜெயிக்கணும் நான் நிறைய वीडियोस பார்த்துட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல நமக்கு இருக்கிற அட்ராக்டிவ் கலர் ஷீட் எல்லாம் நம்ம டீமுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க சிண்டு அண்ணா பாருங்க இந்த நான்சி அக்கா எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு வந்து அவங்க டீமை ஜெயிக்க வச்சிருவாங்க போல இருக்கு அப்ப நம்ம டீம் தோத்துるமா அண்ணா சோட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கும் இந்த பேப்பர் வெச்சு நிறைய பண்ணத் தெரியும் நான் பண்ணினா அதுக்கு அப்புறம் இவங்க டீம் எல்லாம் தோத்து தான் போவாங்க நீ எப்பومه வாய் மட்டும் தான் அடிப்பாய். வாய் பேசற அளவுக்கு நீ காழியத்துல கண்ணா இருக்க மாட்டே சிந்து. ரோசக்கா, என்ன பத்தி நீங்க ஓவராசிங்கப்படுத்திட்டிங்க. இன்னைக்கு நான் என்னன்னெல்லாம் பண்ணி நம்ம டீமை ஜெயிக்க வைக்க போறேன் மட்டும் பாருங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஒரு கத்தி கப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கத்தி கப்பல் யாராலையும் பண்ண முடியாது தெரியுமா? அவ்ளோ சூப்பரா இருக்க போதே இந்த கத்தி கப்பல் ஒன்னு போகுது நம்ம டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. ஐ காட் சிண்டு எதுவுமே பிளான் பண்ணாம நீ பாட்டுக்கு ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணி கத்தி கப்பல் பண்றேன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சிண்டு ஃபர்ஸ்ட் நான்சி டீம் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பொறுமையா எதாவது பண்ணுவோ ரோசத்தா இதெல்லாம் பொறுமையா பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது கடகட நீ எடுத்து பண்ணணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் எப்பவுமே இந்த மாதிரி கேம்ல எல்லாம் ஃபர்ஸ்டா பண்றவங்க தான் ஜெயிப்பாங்க நீங்க பேசாம இருங்கக்கா நாலு பேர் இருக்கோம்ல ஆளுக்கு ஒரு மெட்டீரியல் பண்ணலாம் நான் இந்த கத்தி கப்பல் பண்ண உடனே நீங்க ஆளுக்கு ஒரு மெட்டீரியல் பண்ணுங்க அப்படியே நம்ம டீமை ஜெயிக்க வச்சிடலாம் டேய் சின்டோ நீ ஓவரா வாயடிக்கும் போதே தெரியும் கத்தி கப்பல்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஏண்டா இது பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா கத்தி கப்பல் மாதிரி தெரியலையே நார்மல் கப்பல் மாதிரி தெரியுது தெரியுண்டா எனக்கு நீ இப்படி தான் பண்ணுவேன்னு Oh my god, Nancy, அங்க பாத்தியா, first I start பண்டான் சொல்லிட்டு, கத்திக்கப்பல் பண்டான் சொல்லிட்டு, ஒரு நோட்மல் கப்பல் பண்ணிருக்காம். நீ கவலைப்படாத லில்லி அந்த சிந்து ஒருத்தம் போது அவங்க டீம் தோத்து போறக்கு டே சிந்து அதிக பிரசங்கி உன்னால நம்ம டீமை எப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா நீ முதல்ல அடுத்த பேப்பர் என்கிட்ட கொடு நான் ஏதாவது பண்றேன் பட் ப்ளீஸ் பட்

நானும் நோட் பண்ணிணேன் அவங்க எந்த பேப்பரையும் எடுக்காம நம்ம பண்ணி முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு என்ன பண்ண தெரியுதோ அதுதானே பண்ண முடியும் அவங்க பண்ணாம இருக்காங்கங்கிறதுக்காக நம்மளும் பண்ணாம இருக்க முடியுமா ஓகே கிட்டத்தட்ட நான் என்னோட பேப்பர் ராக்கெட் முடிச்சுட்டேன் இங்க பாத்தீங்களா நல்லா இருக்கா மண்டியண்ணா நீங்கள் பண்ணிக்கிற பேப்பர் ராக்கெட் நல்லா தானே இருக்கே சூப்பராக இருக்குது ஓகே இப்போ என்னோட டைம் நான் வந்து பிங்க் கலர் ஷீட்ல ஏதாவது ஒன்று பண்ண போறேன்

டே சிంటూ உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ என்ன எதுன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க ரோஸுகளா என்ன பண்றானோ அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நீ பொறுமையா வெயிட் பண்ணி கடைசியா தெரிஞ்சுக்கோ நான் சொல்லே இல்ல பஞ்சி இந்த சிంటూ வரவர ஓவரா பேசிக்கிட்டு இருக்கானே இங்க பாரு சிంటూ நான் வேற எதுவும் பண்ணல 4 கப்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கே ஓகே நீ எனக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்காதனால எனக்கு தெரிஞ்சதே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓ 4 கப்ஸா அத சொல்ல வேண்டியது வேண்டியதனக்கா அதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் இதெல்லாம் பண்ணனீங்கன்னா நம்ம டீம் தோத்து தான் போகும் நீ கத்தி கப்பல்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் கப்பல் பண்ணனியே அதானே நம்ம டீம் தோத்து போகாதா கொஞ்ச நேரம் உன்னோட வாய் வச்சுக்கிட்டு பேசாம இருக்கயா எனக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப டைவர்ட் ஆகுதே அய்யய்யோ எல்லாரும் ஆளுக்கு பண்ணிட்டீங்க அடுத்து நான்தான் பண்ணணுமா அதுக்காக பாயிண்ட்ஸ் ஆட் ஆகாது பண்டி நான்சி அக்கா நீங்க ஸ்கூல் மாதிரி ஓவரா ரூல்ஸ் இருக்கீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே என்னோட 4 கிட்டத்தட்ட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சோட்டு கமான் சோட்டு அடுத்து நீ என்ன பண்ண போற என்னோட எல்லாரும் ஆளுக்கு ஒன்று எதாவது சிம்பிளாக வாது பண்ணிட்டீங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே சரி இந்த பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஈக்குவலாக மடித்து அதுக்கப்புறம் சிசர் எடுத்து கட் பண்ணிக்கணும் ஓ மை காட் சோட்டு இப்போ நீ யாருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்க கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணு சோட்டு ரோசக்கா என்னை அவசரப்படுத்தாதீங்கக்கா வெயிட் பண்ணுங்கக்கா நான் யோசிச்சு வச்சு தான் பண்ணுவேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா நான் ஒரு காத்தாடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா காத்தாடியா யூ மீன் பட் மாதிரியே தெரியலையே ஏதோ நீ பாய் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணனா பேப்பர்ல பாய் தான் பண்ண முடியும் இல்லக்கா நான் கண்டிப்பா காத்தாடி பண்ணிடுவேன் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க நேத்து தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரோஸ் எதுக்கு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போமே ஓகே சோட்டோ இந்த மாதிரி ரெண்டு ஷீட் கட் பண்ணிட்ட அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற அண்ணா இந்த மாதிரி மடிச்சுக்கணும்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் இதையும் எடுத்து மடிச்சி இந்த மாதிரி வந்து கிராஸா விட்டுக்கணும் சரி ஓகே விட்டுட்ட அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுวะ அண்ணா அதுக்கு அப்புறம் பாய் மாதிரி இந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கோர்த்துக்கணும்னா ஓ இப்பதான் எனக்கு புரியுது நீ வந்து விண்மில் மாதிரி பண்ணிருக்க ரோஸ் இது என்னன்னு தெரியதா இது வந்து பேப்பர்ல வந்து விண்மில் பா ஃபேன் வாவ் சோட்டு எனக்கு இப்பதான் புரியுது நான் நினைச்சேன் நீ பட்டம் பண்றானே பட் இது ஆக்சுவலி ஒரு குட்டி ஃபேன் ஆமாக்கா அதுக்கு தான் நான் காத்தாடின்னு சொன்னேன் தமிழ்ல காத்தாடி தானே இங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பென்சில் எடுத்து வெச்சிட்டா காத்துல இது சுத்தும் கா நான்சி அக்கா எங்க டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இங்க பாத்தீங்களா பேப்பர் ராக்கெட் பண்ணியிருக்கோம் அதுக்கு அப்புறம் கத்தி கப்பல் பண்ணியிருக்கோம் டேய் செந்து அது கத்தி கப்பல் இல்ல ஆர்டினரி கப்பல் தான் அடுத்து என்னன்னு சொல்ல அதுக்கு அப்புறம் ரோசக்கா வந்து இந்த மாதிரி 4 கப்ஸ் பண்ணியிருக்காங்க ஹை நல்லா தான் இருக்கு கா இதுல பேர் எழுதி விளையாண்டா கூட சூப்பரா தான் இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியா சோட்டு வந்து இந்த விண்மீல் பண்ணிருக்கா அப்பா அட ஒரு வழியா முடிச்சிட்டீங்களா பண்டி உலகத்துலயே இந்த மாதிரி மொக்க பேப்பர் வச்சு கிராஃப்ட் யாருமே இருக்காது இதெல்லாம் வச்சு உங்க கூட இந்த அக்கா வெயிட் தெரியும் அவங்க ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சிಂಟು தெரியும் இந்த மாதிரி எல்கேஜி குழந்தைங்க மாதிரி பண்ணுவாங்களா ரோசக்கா நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க இந்த நான்சிய கா சும்மா வாய் தான் அடிபாங்க பில்ட் அப் குடுக்குறாங்க கண்டிப்பா இன்னைக்கு அவங்க டீம் தோத்து தான் போக போகுது பாருங்க லில்லி மல்டி கலர் யூஸ் பண்ணுப்பா அவங்க டீம் முடிக்கிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம டீம் ফারஸ்டா பண்ணிரினா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்மளோட ஐடியாஸா ஃபுல்லா காப்பி அடிப்பாங்க